டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெர்போ கேர் ஹாஸ்பிடல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும். ஹெர்போ கேர் ஹாஸ்பிடல்ஸ். அசன் வணக்கம். இப்போ இவ்வளோ பேர் பேசுறது வந்து கேட்டதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ என்னோடய மனநிலை என்னென்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் திருப்பதி போயிருப்பீங்க, அங்கே போனவுடனே லைனில் நிற்கும் போது நீங்கள் நிறைய லிஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்க, என்னென்னலாம் சாமிக்கிட்டே கேட்கணும் சொல்லிட்டு ஒரு 10-15 லிஸ்ட்டு. ஆனால் கிட்ட போனீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது, சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவீங்க. இப்போ அந்த மனநிலை தான் நான் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாகவே எனக்கு அப்படி தான் தோணுது, எல்லாமே மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சு. முதல் தடவை வந்து ஆசனம் பார்க்கும்போது நான் 90 கிலோ இருந்தேன், இப்போ 74 கிலோ இருக்கேன். எல்லாருமே ஆஃபீஸில் பார்த்துட்டு எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, என்ன சுகர் வந்துச்சா, சுகர் வந்துச்சா. நான் அவங்களுக்கு பதில் சொல்லி சொல்லி வெறுத்து போயிட்டேன். அப்புறம் விட்டுட்டேன். ஓகே, ஆசான் சொன்னார், யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, உனக்கு உன் மேலே நம்பிக்கை, அப்போ தான் உனக்கு வியாதி சரியாகும், இல்லைனா எதுவுமே சரியாகாது. முதல்ல உன்னோட மனசில் இருந்து நீ நம்பணும், நீ இல்லைனா கண்டிப்பாக உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை சத்தியமான வாக்கை நான் ஃபாலோ பண்ணேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக காலையில் பார்த்தீங்கன்னா 30-40 தடவை தும்மல் வரும். அது எந்த மாதிரி தும்மல்னா, இந்த தொண்டையோட உள்நாக்கு இருக்கு இல்லையா, அது கிழிஞ்சு ரத்தம் வர மாதிரி வரும், அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தும்மல் வரும். 3 நாளைக்கு வெறும் மோர் சாதம் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன், சாம்பார் சாதம் கூட சாப்பிட முடியாது, நான் வெஜிடேரியன் தான். இங்கே எரிச்சல் வரும், நெஞ்சரிச்சல் சொல்லுவாங்க, அல்சர் பெப்டிக் அல்சர் வேறு இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு டீயோ ஒரு காஃபியோ சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக வீங்கிடும், சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்புறம் ஆசான் சொன்ன மாதிரி எல்லா வியாதிக்கும் ஒரே தீர்வு, ஒரே மருந்து, ஒரே மருத்துவம். அது ஐயா சொன்ன மாதிரி நான் கூட யோசித்தேன், என்னடா அது இப்படி எல்லாத்தையுமே ஒரே மருந்து சொல்கிறாங்களே, அது என்ன பெரிய டேப்லெட்டாக இருக்குமா, இல்லைன்னா பெரிய சைஸ் லெவலில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஏன்னா அது அது மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லணும், அதுக்கு மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். இவங்க எல்லாம் பேசும்போது ஐயா சொன்ன மாதிரி எல்லாம் செட் பண்ணி தான் பேசுகிறாங்க, நானும் நினச்ச ஆள்ல நானும் ஒருத்தேன், அதை மாதிரி நினச்சி முதல் தடவையாக உங்கள் முன்னாடி பேசுகிறேன் நான். நிஜமாகவே நான் சொல்கிறேன், நான் பேசணும்னு இல்லை, ஆனால் என்னை பேச வச்சது வந்து ஐயா தான். நம்ம எல்லோரும் வந்து கடவுள் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் கடவுளே செய்ய முடியாததை யார் செய்வார் தெரியுங்களா, குரு செய்வார். குருன்னா அதுக்கு இன்னொரு பெயர் ஆசான். ஸோ நம்ம போய் கடவுள்கிட்ட வேண்டதான் முடியும், கடவுள் மாத்திரம் மருந்து கொடுக்க மாட்டார், நம்மளை பார்க்க மாட்டார். அவர் வந்து நம்ம ஆசான் மூலமா நம்மளுக்கு காட்சி தருவார், நம்மிடம் பேசுவார். நிஜமாக தான் சொல்கிறேன், இவ்வளோ முன்னாடி நான் பேசுனதில்லை. ஆக்சுவலாக நான் ஏன் ஆசானை பார்க்க ஓடி வந்தேன்னா, இந்த மாதிரி வயிறு உப்பிட்டு இருந்தில்லையா, போய் பார்த்தோன்னா டாக்டர்னு சொன்னாங்க பித்த நீர் அதிகமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்னாங்க. ஐயோ, ஆப்ரேஷனாக பண்ணவே கூடாது, உடம்பு எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற பயத்தில் வந்து ஆசானை பார்த்தேன் நான். ஐயா பார்த்தோன்னா நாடி பிடிச்சிட்டு ஓகே போன்னு சொன்னார். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இது வந்து திருப்பதி மாதிரி இருக்கையா, திருப்பதியில் வந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். என்னை போனவர் மேபி நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் ஒன்றும் எடுத்து பாருங்கள், நான் அப்படி போனேன், என்னை கையை பிடிச்சி இழுத்து என்னோடய ஒய்ஃபையும் கூட கூப்பிட்டு எல்லோரும் பார்த்தங்க, இங்கே தட்டினார் அவருக்கு, நான் எதுவுமே சொல்லலை, இங்கே தட்டி உனக்கு பிரச்சனை இருக்குது, நான் உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன் இதுதான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்லலை, வேறு எதுவுமே சொல்லலை. இங்கே வந்து அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்கள், இங்கே தட்டினார், உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குது, நான் உனக்கு சரி பண்ணி தரேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, நான் எதுவுமே பேசலை. அவர் காலை தொட்டு கும்பிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான். நன்றி ஐயா. கடவுள் கண்டு சொல்லுங்கள். ஹெர்போ கேர் ஹாஸ்பிடல்ஸ்.